வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் பால் ஹக்கை சாப்டர் 29 தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹக்கை சீரீஸ் பார்த்தீங்கன்னா போட்டு ரொம்ப நாள் பதினாச்சுங்க. ஆக்சுவலாக பாதிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களே ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கண்டினியூ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரன் நைட் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி, ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் நீங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கீங்க இந்த ஹக்கை சீரீஸை பொறுத்த வரைக்கும். சரி, அதுதான் நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் கண்டினியூ பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை லைக் மூலியமாக பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஸோ 500 லைக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுங்க. இந்த சாப்டர் 29க்கு போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகால் மட்டும் பண்ணிடலாங்க. ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னென்னா நம்ம கோகு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் 6ஓட காட் ஆஃப் டிஸ்ட்ராயரை பார்த்தீங்கன்னா மாறுவார். ஸோ மாறினதுக்கப்புறம் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பவர் எப்படி பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண போகிறாரு, கண்ட்ரோல் பண்ண போகிறாரு. அண்டு அந்த ஹக்காய்க்குன்ட்டு ஒரு தனி உருவம் பார்த்தீங்கன்னா நம்ம கோகுவோட இன்சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஐ மீன் அந்த ஈவில் ஸ்பிரிட்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது கூட நம்ம கோகு எப்படி ஃபைட் பண்ணி அதை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வராரு, ஸோ அது எப்படி மாஸ்டர் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்டோரி அப்படியே பார்த்தீங்கன்னா நகர்ந்துட்டு இருக்கும்போது ஸோ இன்னொரு முக்கியமான வில்லன்ஸ் பார்த்தீங்கன்னா வருவானுங்க, இந்த செலஸ்டியல் மேஜஸ்ன்ட்டு. ஸோ அவனுக்கு யாருன்னா இந்த ஜெனோ மாதிரி இன்னொரு பிரபஞ்சங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஐ மீன் ஜெனோ பார்த்தீங்கன்னா 12 யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரூல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு மல்டிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு பீயிங் பார்த்தீங்கன்னா அந்த இதை பார்த்தீங்கன்னா ரூல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ நம்ம ஜெனோ குட்டி பையன் தானே, அதனால் ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டு இந்த ஒரு பிரபஞ்சத்தை பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருப்பா. பட் அவனை டிஃபீட் பண்ணி இந்த கொக்கோனில் பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ அவனோட ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்களுடைய வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ எப்படியோ தன்னுடைய மாஸ்டர் பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சண்டை போட்டிருப்பாங்க. பட் அந்த சமயத்தில் வந்து இந்த கார்டியன்ஸ் ஐ மீன் இந்த மல்டிவர்ஸோட அந்த கார்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களை டிஃபீட் பண்ணி ஒரு இதில் பார்த்தீங்கன்னா மேஜிக் இதில் பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இப்போ அந்த ஒரு மேஜிக் சீல் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆனதால் அவங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஸோ திரும்ப தன்னுடைய மாஸ்டர் பார்த்தீங்கன்னா தேடுற அந்த இதில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஜுனோவை பார்த்தீங்கன்னா கிட்னாப் பார்த்தீங்கன்னா பண்ணிப்பாங்க. ஜுனோ பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிவர்ஸ் நாலேஜ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு அப்படிலாம். அதனால் அவரை வச்சு அந்த கொக்கோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு தன்னுடைய மாஸ்டர் பார்த்தீங்கன்னா திரும்ப கொண்டு வரலான்ட்டு ஸோ அந்த ஒரு பிளானிங்கில் ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதை தடுக்கிற விதமாக இந்த கார்டியன்ஸ் ஐ மீன் இந்த மல்டிவர்ஸோட இந்த செலஸ்டியல் கார்டியன்ஸ்ன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா வருவாங்க. பட் அவங்களையும் மாரி அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா உயிரோட கொண்டு வரக்கு ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலுமே செலஸ்டியல் கார்டியன்ஸ் கிட்ட 2 கொக்கோன் பார்த்தீங்கன்னா சிக்கிடும். அதனால் அவங்களால எது பார்த்தீங்க பண்ண முடியாது. பட் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து திரும்ப நாங்கள் வருவோம், எங்களுடைய மாஸ்டர் பார்த்தீங்கன்னா உயிர்ப்பிப்போம் அப்படின்ட்டு சபாதனம் எடுத்துட்டு ஒரு யாருக்கு தெரியாத ஒரு மேஜிக்கலான ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஹைட் அவுட் பார்த்தீங்கன்னா ஆயிடுவாங்க. அந்த ஒரு மீட்டிங் தான் பார்த்தீங்கன்னா ஸோ சாப்டர் 28 நடந்திருக்கும். ஐ மீன் இந்த செலஸ்டியல் கார்டியன்ஸுக்குமே அப்புறம் நம்ம ஏஞ்சல்ஸுக்குமே அப்புறம் நம்ம காட் ரிசப்ஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஸோ அந்த ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை பார்த்தீங்கன்னா வரப்போகுது, ஸோ தயாராக இருந்துக்கங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை பார்த்தீங்கன்னா இந்த கார்டியன்ஸ் செலஸ்டியல் கார்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம கோகு பார்த்தீங்கன்னா நான் தயாராகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடண்டாக பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம கோகு அண்ட் வெஜிடாவில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் இந்த ஒரு சாப்டர் 29 பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா பிளேலிஸ்ட்க்கு லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம், சாப்டர் 29 ஆரம்பிக்கலாம். இந்த செலஸ்டியல் கார்டியன்ஸோட அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம கோகு டேரக்டாக யூனிவர்ஸ் 6க்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறாருங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம கோகுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, அதனால் நல்லா ட்ரைனிங் எடுத்து இந்த காடோட செக்ஷனோட பவர்லேயே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அந்த செலஸ்டியல் கார்டியன்ஸ் அந்த ஓடிஸ் கூட நான் ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நம்ம கோகு பயங்கர ஆர்வமாக பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி. அதே சமயத்தில் நீ என்ன போன போகிற லைலை, ஐ மீன் லைலைங்கிறது நம்ம சுப்ரீம் கை தான். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுறதா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்படுத்தின அந்த டேமேஜால் பார்த்தீங்கன்னா நான் சரி செய்ய போகிறேன் அப்படின்ட்டு நம்ம லைலை பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் அப்படி. ஏன்னா நம்ம கோகு ஓடிஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருப்பாங்க, நம்ம கோகு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிருப்பா அப்படி. ஸோ அதனால் டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதையெல்லாம் நான் சரி செய்ய போகிறேன் அப்படின்ட்டு நம்ம லைலை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவா. ஆனால் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வேடாஸ் கிட்ட ஸோ நம்ம ட்ரைனிங் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ என்னுடைய பவர்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்ட்டு நீங்கள் கற்றுக்கொடுங்க அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம வேடாஸு பார்த்தீங்கன்னா ரெடியாக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அண்ட் அதே சமயத்தில் யூனிவர்ஸ் 11 பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. ஸோ யூனிவர்ஸ் 11 நம்ம பெல்மோட பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஜெரின் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட் பண்ணால் அவர் அந்த இடத்துல நம்ம ஜெரின் மெடிடேட் பண்ணிட்டு இருப்போம் அப்படி. ஸோ அந்த ஒரு பவரே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் நம்ம பெல்மோடவே பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காகவே பார்த்தீங்கன்னா பார்ப்பாரு.
ஸோ அதே சமயத்தில் நம்ம ஜீரன் எதுக்காக இந்த இடத்துக்கு பதினா வந்த அப்படின்ட்டு நம்ம ஜீரன் பதினா கேட்க, ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட்டாக போகிறதுக்கு அப்புறம் நம்ம ஜீரனோட போர் பதினா தாறுமாறு பதினா இன்க்ரீஸ் பண்ண ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம பெல்மோடாவே பதினா பாராட்டுற அப்படி. பட் இருந்தாலும் அப்படின்னு பதினா சொல்லும்போது நான் கேட்ட கேள்வி என்ன, நீ எதுக்காக இந்த இடத்துக்கு பதினா வந்த அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜீரன் பதினா கேட்க, ஆக்சுவலாக இந்த ஃபர்மனல் பீஸ்ட் கூட ஐ மீன் இந்த செலஸ்டியல் மேஜிஸ் இருக்குது அப்படி இல்லை. ஸோ ஆல்ரெடி நம்ம ஜீரன் பதினா போன சாப்டர்ஸ்லேயே பதினா ஃபைட் பதினா பண்ணியிருப்பான். ஸோ அவங்ககிட்ட பார்த்தினா நம்ம ஜீரன் பதினா தோத்துருப்பா. ஸோ அதனால் நம்ம ஜீரன் பதினா கடுப்பில் இருக்க இந்த இடத்துல நம்ம பெல்மோட பதினா அவங்களாம் பதினா எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. நீங்கள் ஒருத்தன் கூட பதினா ஃபைட் பண்ண, பட் இப்போ நிறைய பேர் அந்த செலஸ்டியல் மேஜிஸ் பதினா ஒன்று சேர்ந்துருக்காங்க. அவங்க சிக்ஸ் மந்த் பதினா டைம் பதினா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப பதினா வருவாங்க, பவர்ஃபுல்லாக பதினா வருவாங்க. ஸோ அது வரைக்கும் நீ மெடிடேட் பண்ணி பவர்ஃபுல்லாக பதினா ஆயிடுவேன், பட் இருந்தாலும் அந்த ஒரு பவர் அவங்க தடுக்கிறதுக்கு பதினா பத்தாது. நீ ரொம்ப லேட் எடுத்துக்க, அதனால் நீ என் கூட வா ட்ரைனிங் பதினா கொடுக்குற அப்படின்ட்டு சார் பெல்மோடாவும் பதினா சொல்லுவாங்க. அண்டு யூனிவர்ஸில் லெவனோட ஏஞ்சலும் பதினா சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ நம்ம ஜெரனுக்கு தான் பார்த்தினா கடுப்பாகிட்டு இருக்கும். அண்டாவது சமயத்தில் நம்ம யூனிவர்ஸ் செவன் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட அந்த பிளானெட்டை பதினா காட்டுவாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தினா நம்ம வெஜிடா பார்த்தினா அந்த அல்ட்ரா ஐகோவில் அந்த ட்ரைனிங் பதினா எடுத்துகிட்டு இருப்பா அப்படி. இந்த ஹக்கை டெக்னிக்கை எப்படியாச்சும் மாஸ்டர் பார்த்தினா பண்ணோன்ட்டு நம்ம வெஜிடா கட்டு முயற்சி பார்த்தினா பண்ணிகிட்டு இருப்பா அப்படி. ஸோ அந்த இடத்துல நம்ம வீஸ் ஏஞ்சல் கூட பரவாயில்ல, முன்னேறதுக்கு இப்போ நல்லாவே பார்த்தினா இம்ப்ரூவ் பார்த்தினா ஆகிட்டு நல்லாவே அந்த அந்த டெக்னிக்கை பார்த்தினா மாஸ்டர் பார்த்தினா பண்ணுற. அண்டாவது சமயத்தில் அந்த ஃபார்மிங் பார்த்தினா நீ ஹேண்டில் பார்த்தினா பண்ணுற அப்படின்ட்டு நம்ம வீஸ் பார்த்தினா பாராட்டிட்டு இருக்கு. பட் நம்ம வச்சுட்டா இம்ப்ரூவ்மெண்ட் ஆறு, பட் இது எனக்கு பத்தாது, நான் கேக்கராட்டை சப்போஸ் பார்த்தினா பண்ணணும். அண்ட் அதே சமயத்தில் அந்த செலஸ்டியல் மேஜஸே பார்த்தினா நான் போட்டு தள்ளணும், இது எனக்கு பத்தாது. இன்னும் ஹார்டான ட்ரைனிங் பார்த்தினா கொடுங்க. ஸோ வேறு ஏதோ ஒரு டைமென்ஷன் இருந்தால் பார்த்தினா கொடுங்க. ஸோ இதுக்கு மேலே நான் பவர்ஃபுல்லாக பார்த்தினா ஆகணும், என்னுடைய லிமிட்டை நான் தாண்டி ஆகணும், இந்த லிமிட் எனக்கு பத்தாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம வச்சுட்டா பார்த்தினா சொல்ல நம்ம வயசு பார்த்தினா சொல்கிறாங்க. ஸோ வேறு டைமென்ஷன் வேணும் யூனிவர்ஸ்லாம் ஓகே தான், பட் இருந்தாலுமே நீ உன்னுடைய கண்ட்ரோலில் பார்த்தினா இழந்துட்டீங்கன்னா நீ அழிக்கக்கூடியது பேரழிவாக பார்த்தினா இருக்கும். ஸோ அப்படி அழிக்கப்படுறது கயுஷ் இருந்தால் பார்த்தினா திரும்ப உட்காந்து ரீஸ்டார்ட் பார்த்தினா பண்ணிகிட்ருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ உன்னை கண்ட்ரோலில் பார்த்தினா ட்ரைனிங் பார்த்தினா எடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீ யோசிச்சு பாரு அப்படின்ட்டு. ஸோ நம்ம வீஸ் பார்த்தினா சொல்ல, அண்ட் அதே சமயத்தில் நம்ம வெஜிடா பார்த்தினா ஸோ கண்ட்ரோலாக ஃபைட் பண்ணுறது நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனா கண்டிப்பாக அது கேக்கராட் பண்ணுறதா. கேக்கராட்டை தாண்டி வேறு எவனாலையும் பார்த்தினா நமக்கு டஃப் பார்த்தினா கொடுக்க முடியாது, நம்மளோட லிமிட்டை பார்த்தினா புஷ் பார்த்தினா பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஸோ நம்ம வெஜிடாவுக்கு இன்னொரு பர்சனோட அந்த தாட் பார்த்தினா ஒரு இன்னொருத்தர் இருக்கானல அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடா பார்த்தினா சொல்ல நம்ம வயசு பார்த்தா கொஞ்சம் ஷாக்கிங்காக பார்த்தினா பார்ப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம யூனிவர்சிக்ஸில் நம்ம வேடாஸ் பார்த்தினா நம்ம கோகுக்கு இந்த ட்ரைனிங் பார்த்தினா கொடுத்துட்டு இருப்பா அப்படி. ஸோ ட்ரைனிங் பார்த்தினா நல்லாவே பார்த்தினா போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நம்ம வேடாஸ் கூட பார்த்தினா பாராட்டுறா அப்படி. இருந்தாலும் ஸோ இது போது நம்ம ரெஸ்ட் பார்த்தினா எடுக்கலான்ட்டு நம்ம வேடாஸ் பார்த்தினா சொல்லுவாங்க. ஏன்னா கண்டினியூ ஃபைவ் டேஸாக பார்த்தினா இந்த ட்ரைனிங் பார்த்தினா போயிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல. பட் நம்ம கோகு பார்த்தினா இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறது டைம் இல்லை, நான் இது மாஸ்டர் பார்த்தினா பண்ணி ஆகணும்ட்டு நம்ம கோகு பார்த்தினா வற்புறுத்தி கேட்க. பட் நம்ம வேடாஸ் பார்த்தினா சரி நீ ட்ரைனிங் எடுக்கிற, பட் அதுக்கான ரெஸ்ட்டு பார்த்தினா நீ கொடுக்கணும், ரெஸ்ட் கொடுக்கலைன்னா நீ ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வேஸ்ட் ஆகிடும், அது எந்த ஒரு பலனும் பார்த்தினா அழிக்காது அப்படின்ட்டு நம்ம வேடாஸ் பார்த்தினா அட்வைஸ் பார்த்தினா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காட் ரிஸ்ட்ரக்ஷனோட அந்த பவரை ஐ மீன் இந்த ஒரு எனர்ஜியை மாஸ்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக பார்த்தினா கிடையாது. சார் எவனாலையும் பார்த்தினா அவ்வளோ ஈஸியாக தான் பார்த்தினா இதை அச்சீவ் பார்த்தினா பண்ண முடியாது. பட் நீ இந்த அளவுக்கு பார்த்தினா வந்திருக்கு, அதுவே பெரிய விஷயம். மற்றவங்களை யாராலையும் இந்த அளவுக்கு பார்த்தினா வர முடியாது அப்படின்ட்டு நம்ம வேடாஸ் பார்த்தினா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த எனர்ஜி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுங்கிறது சாதாரண ஒரு எனர்ஜி பார்த்தினா கிடையாது. ஸோ அது லைட்டாக மிஸ் ஆனாலுமே ஒட்டு மொத்தமாக பார்த்தினா எல்லாத்தையும் பார்த்தினா அழிச்சுடும் அப்படின்ட்டு நம்ம வேடாஸ் பார்த்தினா பயங்கரமாக அட்வைஸ் பார்த்தினா பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம கோகு எப்படியாச்சும் பார்த்தினா முன்னேறி ஆகணும், சீக்கிரமாக பார்த்தினா மாஸ்டர் பண்ணி ஆகணும்ன்ட்டு கோகுவோட அந்த ஆர்வம் பார்த்தினா நம்ம வேடாஸ் பார்த்தினா புரியுது. அதுக்கான ஷார்ட்ஸ் கட்டுறதுல பார்த்தினா இருக்குது. ஆக்சுவலாக அது ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, மென்டலி பார்த்தினா அது ஸ்டேபிளாக பார்த்தினா இருக்கணும். ஸோ மைண்ட்லி பார்த்தினா நம்ம கண்ட்ரோலாக பார்த்தினா இருக்கணும், அப்போ தான் அதை ஃபுல்லாக பார்த்தினா மாஸ்டர் பார்த்தினா பண்ண முடியும்ட்டு ஸோ நம்ம வேடாஸ் பார்த்தினா முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் பார்த்தினா பண்ணிகிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னொரு மெத்தட் பார்த்தினா இருக்குது, அட்வான்ஸான ஒரு டெக்னிக் பார்த்தினா இருக்குது, அதை சீக்கிரமாக மாஸ்டர் பார்த்தினா பண்ணுறது இந்த எனர்ஜி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை. பட் அந்த ஒரு மெத்தட் சக்ஸஸ் ஆகுமா என்னென்ட்டு எனக்கு சரியாக பார்த்தினா தெரியாது, ஏன்னா அது ரொம்ப ஆபத்தான ஒரு மெத்தட் அப்படின்ட்டு ஸோ நம்ம வேடாஸ் பார்த்தினா சொல்கிறாங்க. பட் நம்ம கோகு எதுவாக இருந்தாலும் பார்த்தினா சொல்லுங்கள், நான் அதை கற்றுக்கிறேன், அது என்ன ஒரு பிரச்சனை பார்த்தினா கிடையாது அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு பார்த்தினா பயங்கர ஆர்வத்தில் பார்த்தினா கேட்குற அப்படி. பட் நம்ம வேடாஸ் பார்த்தினா ஸோ அதை சஜஷன் பண்ணுறக்கே பார்த்தினா மறுக்கிறாங்க, ஏன்னா அது வந்து கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆனாலுமே அதை ஒன்று ஆக்கிரமிச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கோகு பார்த்தினா ஆக்சுவலாக அந்த ஒரு எனர்ஜி பார்த்தினா இந்த கன்வின்ஸ் பார்த்தினா பண்ணணும், ஐ மீன் நம்ம கோகுக்குள்ள ஒரு ஈவல் ஸ்பிரிட் பார்த்தினா இருக்குல்ல, ஸோ அதை கன்வின்ஸ் பண்ணி ஸோ அந்த ஒரு எனர்ஜியை நம்ம கோகு பார்த்தினா பயன்படுத்துகிற மாதிரி நம்ம கோகு பார்த்தினா பேச்சுவார்த்தைகள் பார்த்தினா நடத்தணும் அப்படின்ட்டு ஸோ நம்ம வேடாஸ் பார்த்தினா சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, ஏன்னா அவனுடைய நேச்சுரல் எனர்ஜியோட அந்த எனர்ஜி
எனர்ஜி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. முக்கியமாக நீ அதை கன்வின்ஸ் பார்த்தினா பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வேடஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கோகு தான் பார்த்தீங்கன்னா ஸோ ஏன் இதை ரொம்ப ரேர்ன்னு பார்த்தினா சொல்கிறீங்க, இதுக்கு வேறு யாராச்சும் பண்ணியிருக்காங்களா இந்த ஒரு இதை, ஸோ இந்த ஒரு மெத்தடை பார்த்தீங்கன்னா பண்ணி அவங்க சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஆயிருக்காங்களா அப்படின்ட்டு கேட்கும்போது தான் ஸோ நம்ம வேடஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வேடஸ்க்கு தெரிஞ்சு ரெண்டு காட் டிஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எனர்ஜி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட அந்த ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான இந்த ஹக்காஷின்னா அவங்க ரெண்டு பேர் தான். ஸோ இந்த ஒரு மெத்தடில் அந்த எனர்ஜி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை மாஸ்டர் பண்ணி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எடுத்துருது. ஸோ அவங்க ரெண்டு பேர் தான். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் ஐ மீன் இந்த ஹக்காஷின் ஹிஸ்ட்ரியில் அவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம வேடஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கோகு ஐ மீன் மற்ற காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த ஃபிசிக்கலாக ட்ரைனிங் எடுத்து ஸோ நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹக்காஷின் டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பண்ண ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் யாரும் பார்த்தீங்கன்னா பட் ஹிஸ்ட்ரியிலே இந்த ரெண்டு ஹக்காஷன்ஸ் மட்டும்தான் அவங்க இந்த ஒரு மெத்தட்ல நம்ம வேட சொன்ன அந்த ஒரு மெத்தட்ல போய் அவங்க அந்த ஒரு ரெண்டு டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஐ மீன் டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த ஹக்காஷன் ஐ மீன் இந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஸோ அந்த எனர்ஜி கூட ஃபைட் பண்ணி ஸோ அந்த ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா இவங்க வசப்படுத்தி இவங்க பவர்ஃபுல்லான ஹக்காஷனாக ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மாறியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு மெத்தடை தான் நம்ம வேடஸ் நம்ம கோகு யூடியூப் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கா அப்படி. நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ இது லார்ட் பீரஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது இல்லை, லார்ட் பீரஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா பண்ணுவார். பட் அவங்களுக்கு நம்ம லார்ட் பீரஸ் பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனில் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அவங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பட்டு அவங்க ரெண்டு பேர்த்த தவிர வேறு யாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா அறிஞ்சது பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ட்டு நம்ம வேடஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கோகு தான் பார்த்தோம், ஒரு வேளை நான் அதை கற்றுக்கிட்டேன் ஐ மீன் அந்த மெத்தடில் நான் பாஸ் ஆகிட்டேன் நான் லார்ட் பீரஸ் விட ஸ்ட்ராங் ஆகிடுவேனா அப்படின்னு கேட்கும்போது ஸோ நம்ம வேடஸ் பார்த்தோம் ஸோ எனக்கு சரியாக பார்த்தீங்கன்னா தெரியாது, ஏன்னா லார்ட் பீரஸோட அந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்னென்னு நான் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா கிடையாது. மேபி நீ ஆகலாம் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இன்னும் ஒரு நாள் நீ காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவை மீன் லார்ட் பீரஸோட நீ பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாறக்கான அந்த வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு நம்ம வேடஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறேங்க. பட் எது எப்படியோ ஃபைனலாக உனக்கு ஒரு வார்னிங் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். ஸோ சிம்பிளான தியரி இதுதான், ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கானது. பட் இது சக்ஸஸ் ஆகுமா என்னென்று கூட எனக்கு சரியாக பார்த்தீங்கன்னா தெரியாது. பட் ஒன்ஸ் இதில் நீ தோற்று போயிட்டீங்கன்னா உன்னுடைய கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நீ இழந்துட்டீங்கன்னா எப்போவுமே திரும்ப உன்னுடைய கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா வர முடியாது. உன்னுடைய கான்சியஸை இழந்ததாக பார்த்தீங்கன்னா இருக்கும் நிரந்தரமாக. ஸோ அதனால் யோசிச்சு முடிவெடு. ஏன்னா இப்போ ஆர்வத்தில் நீ இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டீங்கன்னா அழிவுக்கு நீயே ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா மாறிடுவேன். ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப ரிஸ்க்கானது அப்படின்ட்டு நம்ம வேடாஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் நம்ம கோக்க போகிறோம். ஸோ இதே எப்படியும் நான் இதை ட்ரை பண்ணா பண்ணி பார்த்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலாம் அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு கான்ஃபிடென்ட்டாக பார்த்தீங்கன்னா சொல்ல. ஸோ இதோட இந்த சாப்டர் 29 பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ இந்த சாப்டர் எப்படின்னு சொல்லி உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா அக்கா இண்டே கிளர்வு கமெண்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ கைஸ்.